வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க. குருவே துணை. மாக்கோளமாய் விளைந்த மதிவிருந்து. அணுவில் அமைந்துள்ள சட்டங்கள் விதியாகும். அணுவில் அமைந்துள்ள சட்டங்கள் விதியாகும். அறிவாய் அனுபவிக்கும் மாற்றலே மதியாகும். அணுவில் அமைந்துள்ள சட்டங்கள் விதியாகும். அறிவாய் அனுபவிக்கும் மாற்றலே மதியாகும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க. குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மார்கழி மாதத்தில் எழுதிய உரைநடை கவிதைகள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்தில் தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 1955 ஆண்டு மார்கழி மாதம் பாடியுள்ள பாடல்கள் இவ்வாண்டு, அதாவது 2020 மார்கழி மாதத்தில் ஒரு சிறு நினைவூட்டலாக அமைகிறது. அவ்வகையில் மார்கழி மாதம் 2 இன்று 1955 ஆண்டு 17/12 அன்று மகரிஷி அவர்கள் விதி மதி என்ற தலைப்பில் பாடலை பாடியுள்ளார்கள். விதி மதி. அணுவில் அமைந்துள்ள சட்டங்கள் விதியாகும். அறிவாய் அனுபவிக்கும் ஆற்றலே மதியாகும் என்று பாடியுள்ளார். இறைத்துகளின் தொகுப்புத்தான் அணு என்பது நாம் அறிந்ததே. அந்த அணுக்குள் உள்ள இறைத்துகள்களின் அளவிற்கும் சுழற்சி வேகத்திற்கும் தக்க அணுவின் இயல்பு இருக்கும். அதேபோல ஒவ்வொரு தோற்றப் பொருளிலும் நுணுகி ஆராய்ந்து கொண்டு செல்லும்போது அணுதான் அடிப்படையாக இருக்கிறது. இந்த இறைத்துகளின் தன்மையை கொண்டுதான் அணுவின் இயல்பும் இருக்கிறது. இதில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. இறைத்துகளின் இயல்பை அணு வெளிப்படுத்தும். அதாவது விதையில் கனியின் தன்மை, நிறம், அளவு, சுவை போன்றவை பதிந்துள்ளன. அந்த விதையின் தன்மைப்படிதான் கனி இருக்கும். கனியின் சுவையில், நிறத்தில் நாம் வேறு மாற்றத்தை காண முடியாது. மேலும் எளிதாக கூற வேண்டுமென்றால் மாங்கனி விதையில் மாங்கனியின் தன்மைகளைத்தான் நாம் காண முடியும். அந்த விதையிலிருந்து, அதாவது மாங்கனி விதையிலிருந்து மாங்கனியைத்தான் நாம் பெற முடியும். அதில் பலாப்பழத்தின் இயல்பையோ சுவையையோ நாம் காண முடியாது, சுவைக்க முடியாது. இதிலிருந்து அணுவின் கூட்டு தன்மைக்கு ஏற்ப, அதன் இயல்புக்கு ஏற்பத்தான் நிகழ்வுகள் நிகழும். அதில் எந்த மாற்றமும் செயற்கையாக செய்ய முடியாது. இயற்கையான இந்த செயலின் விளைவுதான் விதி. அதேபோல் ஒவ்வொரு உயிரினத்தின் கருமையமும் அதன் தனிப்பட்ட இயல்பை கொண்டுள்ளது. கருமையத்தில் பதிந்துள்ள தன்மைகளுக்கு ஏற்பதான் ஒவ்வொரு தனிமனிதன் தோற்றம் மற்றும் இன்ப துன்ப உணர்வுகள் அமையும். இவ்வாறு கருமையத்தின் தன்மைக்கு ஏற்ப நிகழ்வதுதான் அணுவின் சட்டங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அது இயற்கையாகவே தானாக நிகழ்வது. அதில் மனித முயற்சியின் காரணமாக எந்த மாற்றத்தையும் கருமைய பதவில் கொண்டு வர முடியாது.
இது விதி எனப்படுகிறது. அதாவது இயற்கை சக்தியே விதி என்கிறார் மகரிஷி. இயற்கையாக நடைபெறும் எதுவும் விதி என்பதையே அணுவில் அமைந்துள்ள சட்டங்கள் விதியாகும். அதாவது அணுவின் தன்மைக்கு ஏற்ப இருப்பும் இயக்கமும் நடைபெறுவது விதியாகும். அறிவாய் அனுபவிக்கும் ஆற்றலே மதியாகும் என்கிறார். இயற்கை சக்தியை அறிந்த அளவே மதியாகும். இயற்கை சக்திதான் விதி என்று நாம் கொண்டால் அந்த இயற்கை சக்தியை அறிந்த அளவே மதியாகும் என்று பாடியிருக்கிறார். இறைநிலை அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அறிவு உணரும் இயற்கை ஆற்றலே மதி எனப்படுகிறது. அதாவது இயற்கையாக விளையும் கரும்பு என்பது விதி. அதன் இனிப்பு கரும்பின் அறிவாக செயல்படும் அந்த இனிப்பு சுவை விதி. இந்த இனிப்பு சுவையை உணரும் மனித அறிவு அந்த கரும்பிலிருந்து அந்த இனிப்பு சுவையை அடிப்படையாக கொண்டு கருப்பட்டி வெல்லம் போன்றவற்றை உற்பத்தி செய்வது மதி. இயற்கையாக நடைபெறும் நிகழ்வுகள் அனைத்தும் விதி. அந்த நிகழ்வுகளை உணர்ந்த அறிவு தன் வசதிக்கேற்ப தன் பயனுக்கேற்ப மாற்றி அமைத்து கொள்வது, உருமாற்றி தரமாற்றி அமைத்து கொள்வது மதி. அணுக்களின் கூட்டாக மண்ணில் தோன்றும் அனைத்து உலோகங்களும் அணுக்களின் சட்டங்கள், அதாவது விதி. இந்த உலோகங்களை பயன்படுத்தி மனிதன் செய்யும் பொருட்கள் மதி. அதாவது தங்கம் உலோகம் விதி, தங்க ஆபரணங்கள் மதி ஆகும். இரும்பு உலோகம் இது விதி, அதை பயன்படுத்தி கம்பியாக செய்வது மதி. அதேபோல கருமைய அமைப்புப்படி மனிதன் உயரம் நிறம் போன்றவை அமைவது விதி. தக்க பயிற்சிகள் செய்து முயற்சியினூடே சற்று அதனை மாற்றி அமைத்து பயன்பெறுவது மதி. கருமைய விதிப்படி நோய் வந்தது என்று கொண்டால் பயிற்சி, தக்க மருத்துவம், உணவு முறையில் மாற்றம், வாழ்க்கை முறை மாற்றம் என்று துன்பத்தை குறைத்து கொள்வது அல்லது துன்பத்தை போக்கிக் கொள்வது மதி. இதனையே அணுவில் அமைந்துள்ள சட்டங்கள் விதியாகும், அறிவாய் அனுபவிக்கும் ஆற்றலே மதியாகும் என்று பாடியுள்ளார். பள்ளத்தை நோக்கி தண்ணீர் ஓடுவது என்பது விதி. இதுதான் ஒவ்வொரு அணுக்குள்ளும் சட்டங்களாக அமைந்துள்ளது. அந்த பள்ளத்தில் தேங்கி நிற்கும் தண்ணீரிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வது மனிதனின் மதி. அந்த துன்பத்தை உணர்வது மனிதனின் அறிவு. அந்த துன்பத்தை மாற்றி அமைத்து கொள்ள எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் மதியாகும். எனவே அணுவில் அமைந்துள்ள சட்டங்கள் என்ற விதியை நம் அறிவால் உணர்ந்து அந்த இன்பத்தை பெறுவோம். அதே சமயத்தில் துன்பமாக வரும் விதியாக இருந்தால் நம் மதியை பயன்படுத்தி துன்பத்தை குறைத்து இன்பமாக வாழ முயல்வோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.